சரஸ்வதி அவர்களின் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டணி. நமக்கு ஒரே ஒரு செயல் திட்டம் தான், மீண்டும் வேண்டாம் மோடி என்பதுதான். எல்லையிலே வெளியேறு என்று காந்தியடிகள் யுத்தம் நடத்தியதை போல் மோடியே வெளியேறு என்பதுதான் இந்த யுத்தத்தில் நாம் நடத்துகிற இந்த தேர்தல் யுத்தத்தில், ஜனநாயக யுத்தத்தில் நாம் முன்வைத்திருக்கிற ஒற்றை முழக்கம், ஒற்றை செயல் திட்டம். கடந்த 5 ஆண்டுகளில் மோடியின் ஆட்சியில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு எதிரான அச்சுறுத்தல் மிகப்பெரிய அளவில் இருந்தது, இருக்கிறது. ஆனால் அனைத்து தரப்பினருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மோடியால் இந்துக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வணிகர்களாக இருக்கிற இந்துக்கள், விவசாயிகளாக இருக்கிற இந்துக்கள், தொழிலாளர்களாக இருக்கிற இந்துக்கள், பெண்களாக இருக்கிற இந்துக்கள் என்று அனைத்து தரப்பினருமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வட இந்திய மாநிலங்களில் மோடிக்கு எதிரான அலை வீசுகிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான அலை வெளிப்படையாகவே வீசுகிறது. இந்த தேர்தலில் மோடியை விரட்டி அடிக்க வேண்டும், ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒற்றை செயல் திட்டத்தை முன்வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான கொள்கை கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தேசிய லீக், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி, திராவிடர் கழகம், திராவிட இயக்க தமிழர் பேரவை, தமீமுன் அன்சாரி அவர்களின் மனிதநேய ஜனநாயக கட்சி என்று 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கியிருக்கிற இந்த கூட்டணி ஒரு கொள்கை நோக்கோடு உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணி. ஆனால் எதிர்தரப்பிலே உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டணி கடைசி நேரம் வரையில் பேரம் பேசி, பேரம் படிந்த பிறகு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு வியாபார கூட்டணி. ஆக கொள்கை கூட்டணிக்கும் வியாபார கூட்டணிக்கும் இடையில் நடக்கிற யுத்தம் ஜனநாயகத்தை காப்பதற்கான ஒரு யுத்தம், ஒரு தர்ம யுத்தம். இதிலே நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். சிதம்பரம் தொகுதி மட்டுமல்ல, 40 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரி உட்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும். நாளைய பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய சக்தி தமிழகத்திற்கே உண்டு, தளபதி அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கே உண்டு என்பதை தீர்மானிக்கக்கூடிய வகையில் முஸ்லீம் லீக் வேட்பாளர் ஒருவர்தான் என்று நீங்கள் கருத வேண்டாம். திருமாவளவனும் சேர்த்து இஸ்லாமியர்களுக்கு 2 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் நம்முடைய பானை சூழம், பானை சின்னம், பானை சின்னம். வசிக்கும் போது தேடுவது பானை, தண்ணீர் பாகம் தேடுவது பழைய பானை, இஸ்லாமியர்களின் பாதுகாப்புக்கு தேடுவது நமது சின்னம் பானை, பானை 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 பானை. எழுச்சி மிகுந்த வரவேற்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து பரங்கிப்பேட்டை நகரத்தை நோக்கி பயணிப்போம். அனைவரும் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் ஏழை எளிய மக்களின் சின்னம், சிறுபான்மை சமூகத்தினரின் சின்னம், இஸ்லாமிய மக்களின் சின்னம், கிறிஸ்தவ மக்களின் சின்னம், ஊழலை ஒழிக்கும் சின்னம், ஊதாரி பிரதமரை விரட்டும் சின்னம்.